ஷோ மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான எக்ஸைட்டிங்கான செக்மெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம ஷோவோட முதல் செக்மெண்ட் யோகாசனம். ஒரு யோகாசனம் பண்றதால இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கான ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. சோ இன்னைக்கு என்ன யோகாசனம் சொல்லி தர போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் வியூவர்ஸ். நம்ம யோகாசன செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூர்ண மச்சேந்திராசனம். அர்த்த மச்சேந்திராசனம் ஹாஃப் ஸ்பைனல் ட்விஸ்ட் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த பூர்ண மச்சேந்திராசனம் அதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் வேரியேஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி முதுகை திருப்பினால் முதுமை மறையும். நம்ம முதுகு வந்து எந்த அளவுக்கு நம்ம திருப்பி ஒவ்வொரு போஸ்டரும் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இளமையோடு இருக்க முடியும் அப்படின்றது தான் ஐதீகம். அந்த வகையில் இந்த பூர்ண மச்சேந்திராசனா ஒரு அட்வான்ஸ் கேட்டகரி வேரியேஷனில் ட்விஸ்டிங் போஸ்டராக பண்ணுறதுக்கும் அண்ட் உங்களுடைய ஸ்பைனலை வந்து நீங்கள் எவ்வளோ இன்னும் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்கும் இது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பூர்ண மச்சேந்திராசனா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் தண்டாசனா பொசிஷனில் நம்ம உட்கார போகிறோம். நீங்கள் நார்மலாக ப்ரீதின் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு லெக்கை ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரைட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி பத்மாசனா மாதிரி நல்லா லாக் பண்ணணும். இந்த லாக் பண்ணுறது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அப்டமன் லோவர் அப்டமனுக்கு ரொம்ப க்ளோஸாக லாக் பண்ணால் தான் இது ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுடைய லெஃப்ட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி செஸ்ட்டுக்கிட்ட நல்லா கொண்டு வந்ததுக்கப்புறமா லெக்கை க்ராஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெக்கை க்ராஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை ஃப்ளோரில் சப்போர்ட்டிங் வச்சதுக்கப்புறமா உங்களுடைய ரைட் ஆர்மை நல்லா க்ராஸ் பண்ணணும். இது உங்களுடைய ஆம்பிட் லெவல் நல்லா லாக் ஆயிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பொசிஷனில் ஸ்டேபிள் பண்ண முடியும். இந்த பூர்ண மச்சேந்திராசனத்தையும் நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஜஸ்ட் நம்ம கையை க்ராஸ் பண்ணிவிட்டு ஃப்ளோரில் ரெஸ்டிங் பண்ணுற பொசிஷன் மட்டும்தான். நிறைய பேருக்கு பத்மாசன் சரியாக போட முடியாததால் இந்த போஸ்டர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லை ஒரு சிலர் வந்து பத்மாசனா போட்டதுக்கப்புறம் இந்த போஸ்டர் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ பொறுமையாக உங்களுடைய ரைட் ஹேண்டை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. பாடியை கரெக்டாக மறுபடியும் லெஃப்ட் லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணி மறுபடியும் ரைட் லெக்கையும் ஸ்ட்ரெச் பண்ணி தண்டாசனா பொசிஷனில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பூர்ண மச்சேந்திராசனா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா. இந்த பரிபூர்ண அப்படின்னு சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா முதுகு நல்லா திருப்பி இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம ட்விஸ்ட் ஆயிருக்கோம் அப்படின்றத நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். நம்மளுடைய அப்டமனில் நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். யூஸ்வலாகவே வந்து நீங்கள் சில கம்பைன்டு ட்விஸ்டிங் போஸ்டர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமுக்கு நல்ல சொல்யூஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம வயிறு வந்து எப்போவுமே ப்ராம்ப்டான ஷேப்பில் வச்சு கற்றுக்கும். இந்த போஸ்டர் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது அட்வான்ஸ் வேரியேஷனில் ஒரு வகையான ட்விஸ்டிங் போஸ்டர். இந்த போஸ்டர் உங்களை ஒரு அப்பர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் உங்களை வந்து ஹெல்த்தியாக ரொம்ப ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த செக்மெண்ட்ல இன்னொரு பயனுள்ள போஸ்டரோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோவோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். அவங்க குழந்தைங்க இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்கூல்லாம் சேர்த்துட்ருக்காங்க. அதுக்காக நிறைய செலவுலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அப்படிப்பட்ட இங்கிலீஷை ரொம்பவே ஈஸியாக சொல்லித்தருதா இந்த செக்மெண்ட். சரி வாங்க போய் இங்கிலீஷில் பேசலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து போன ப்ரோக்ராமில் நான் சொன்ன மாதிரி மெயின் வர்பையும் ஒரு சப்ஜெக்டையும் சேர்த்து வாக்கியத்தை அமைக்கிறது எப்படி, அந்த அமைத்த வாக்கியத்தை எந்த சூழ்நிலையில் எப்படி யூஸ் பண்ணணும், இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்களெல்லாம் எப்படி அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வது, இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம்.
அதுக்கு முதல்ல கொஞ்சம் கிராமரோட பேஸ் வேணும், அடிப்படை வேணும் இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு வேர்ப் எடுத்துக்கலாம். மீட், மீட்டுன்னு ஒரு வேர்டு. ஃபஸ்ட்டு இது வந்து தமிழ்னு சொல்கிறோம், சந்தின்னு சொல்கிறோம். இந்த கிராமர் ரூல்ஸ் சொல்லும்போது கொஞ்சம் பேருக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அதிகமாக ரூல்ஸ் இல்லாமல் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன், புரியுதா பாருங்கள். இப்போது இது ஒரு செயல். இந்த செயலை செய்வதற்கு ஒரு நபர் வேணுமா இல்லையா? ஐ எடுத்துக்கலாம். ஐ இந்த மீட் எடுத்து போடணும். இப்போது ஐ மீட் அப்படின்னு சொன்னால் நான் சந்திக்கிறேன்னு அர்த்தம். ஐ மீட் அப்படின்னா நான் சந்திக்கிறேன் ஆச்சுங்களா. இப்போது இந்த சப்ஜெக்ட் மொத்தம் இது வந்து இது சப்ஜெக்ட்னு பேர், இது வர்புன்னு பேர். ஒன்றும் குழப்பம் இல்லையே. இது சப்ஜெக்டு, செயலை யார் செய்கிறார்களோ அது சப்ஜெக்டு, இது வேர்ப். வேர்ப் வந்து செயல், சரியா? சந்திக்கும் செயலை நான் செய்கிறேன், சரிங்களா? சரி, இந்த சப்ஜெக்ட் இங்கிலீஷில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் ஐ வி யூ தே, இவங்க நாலு பேர், இன்னொரு மூணு பேர் இருக்காங்க. இவங்க மூணு பேர். இந்த இங்கிலீஷ் வண்டியை இந்த ஏழு பேர் நம்பி தான் ஓடுது, சரிங்களா? ஹீ ஷி இட்டு ஐ வி யூ தே. இவங்க வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக எந்த வார்த்தையை போட்டாலும் அந்த பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மூணு பேர் படாத பாடு படுத்துவாங்க. ஐயோயோ, கிராமர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருக்கு ரூல்ஸ் கம்ப்ளீட்டாக மாறும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில சட்டத்திட்டங்கள்லாம் போட்டுங்க. இந்த பாருங்கள், நாங்கள் மூணு பேர் இருக்கோம்ல, எங்களுக்கு ரூல்ஸ் தனியாக இருக்கணும். இங்கே ஐ பக்கத்தில் மீட்டுன்னு வார்த்தை ஒன்று போட்டிங்களா, எங்கள் பக்கத்தில் எந்த வர்பை நீங்கள் கொண்டு வந்தாலும் அந்த வர்புக்கு பக்கத்தில் ஒரு எஸ் போட்டு தான் ஆகணும். நீங்கள் சும்மா இப்போ மீட்டுங்கிற வார்த்தை இருக்கு பாருங்கள், இங்கே கொண்டு வந்து போட்டேன்னு வச்சுங்களேன், மீட் இருக்கேன். இருக்கா? இருங்க, இந்த இந்த மீட்டை சரியாக எழுதுறேன். ஐ மீட்னு நான் இங்கே எழுதியிருக்கேனா? இது கரெக்டு. ஹீ மீட்டு ஷீ மீட்டு இட்டு மீட்டுனா ஒத்துக்காது. என்ன பண்ண சொல்லுதுங்க, எங்கள் இந்த மூணு பேருக்கு தனி ரூல் சார், மூணு ரூல் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், எங்கள் எங்களுக்கு பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் வர்பை ஏதாவது நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எஸ் போடணும், அப்போ தான் நாங்கள் ஒத்துப்போம், நாங்கள் ஸ்பெஷல், எங்கள் கூட எஸ் போடணும். அதாவது நீங்கள் ஐ மீட்னு சொல்லிங்க இல்லை வி மீட்னு சொல்லிங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நான் ஹீ வந்தால் எஸ் வரணும். ஐ மீட்னா நான் சந்திக்கிறேன், ஹீ மீட்ஸ்னா அவர் சந்திக்கிறார். எஸ் கண்டிப்பாக வரணும். ஷீ வந்தாலும் எஸ் வரணும், இட்டு வந்தாலும் எஸ் வரணும். இது ஃபஸ்ட்டு ரூல். இப்போ நமக்கு ஒரு ரூல் போகுது, நீங்கள் தனியாக என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட் புக்கில் இந்த ஹீ ஷீ இட்டு வந்தால் இதை போல் நோட் பண்ணி வச்சுங்க. ஹீ ஷீ இட்டு வந்தால் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வர்புடன் எஸ் சேரும். இது முதல் ரூல், ரூல் நம்பர் ஒன். ஏன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் இருந்தால் தான் வாக்கியத்தை தப்பு இல்லாமல் அமைக்க முடியும்.
அடுத்த ப்ரோக்ராம்லேயும் நான் இதை எழுதி போடுறேன். இப்போ எழுதிக்க முடியலன்னா கூட அடுத்த ப்ரோக்ராம்ல எழுதி போட்டு ரெண்டாவது ரூல் சொல்கிறேன். அப்புறம் மூணு ரூல், மூணு ரூல்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு வாக்கிய அமைப்பு வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் சரளமாக பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நம்ம ஷோவோட அடுத்த செக்மெண்ட் பழமொழி, அது பொன்மொழி. வீட்டில் பெரியவங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது பழமொழி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதோட விளக்கம் என்னென்னு இப்போ வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. அண்ட் அந்த பழமொழியோட விளக்கத்தை சொல்கிறதா இந்த செக்மெண்ட். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி, அதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன பழமொழி சொல்ல போகிறாங்க அண்ட் அதோட விளக்கம் என்னென்னு பார்க்கலாம். வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். மஞ்சள் வெயில் மாலை என்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இத்தகைய அற்புதமான ஒரு வாய்ப்பை நல்கிய வசந்த் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கு பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. என்கிட்ட எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழமொழியை நீங்கள் சொல்கிறீங்க, அற்புதமாக இருக்குது. எல்லா புகழும் இறைவனுக்கு தான். எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள், என்னுடைய நண்பர்கள், வகுப்பறை தோழர்கள், என்னோடு நெருங்கி பழகின்ற உறவினர்கள், நண்பர்கள், பல்வேறு ஊர்களைச் சார்ந்தவர்கள், என்னை விழாவிற்கு அழைத்து செல்கின்றவர்கள், பல்வேறு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், மாணவ மாணவிகள், பேராசிரியர் பெருமக்கள், இத்தனை பேருக்கு இந்த புகழ் சேரும். ஏனென்றால் அவர்களோடு பேசி அவர்களோடு சிந்தனையை பரிமாறிக்கொள்கிற பொழுதுதான் பல கருத்துக்கள் என்னிடத்தில் உதயமாகிறது. எல்லோரிடத்திலையும் கேட்டு பெறுகின்ற அனுபவம் தான் மற்றவர்களிடத்திலே நான் பேசுகிறபோது ஏற்படுகிற அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆக முயற்சி திருவினையாக்கும் என்ற பழமொழி இன்று நாம் பார்க்கிறோம். முயற்சி திருவினையாக்கும், வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு, இடைவிடாத முயற்சி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இயற்பியல் துறை மாணவர்கள் அந்த தேர்வு எழுத போகிற நேரத்தில் முதுகலை, இயற்பியல் துறை முதுகலை மாணவர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்வுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். வெற்றி நம் கரங்களில் என்ற தலைப்பிலே நான் பேச போயிருந்தேன். அப்போ அவங்ககிட்ட பேசும்போது இதுதான் சொன்னேன், அந்த மாணவரிடத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதை பற்றிய சிந்தனை மட்டும் இருந்தால் போதாது, அதற்கேற்ற விடாமுயற்சி செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்ல, கடுமையான உழைப்பையும் கொடுத்தாக வேண்டும். வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு, இடைவிடாத முயற்சி இருந்தால் நிச்சயம் வெற்றி பெற்றுவிடலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உலக பெரும் நடிகராக உயர்ந்தார். அதற்கு காரணம் அவருடைய உயரிய தன்னம்பிக்கை, உயரிய முயற்சி, உயரிய உழைப்பு, செய்யும் தொழிலே தெய்வம், திறமைதான் நமது செல்வம் என்று வாழ்ந்து காட்டியதனாலே தான் மிகப்பெரிய சாதனையாளராக, ஒரு மாமேதையாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமானவை. தன் கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை உணர்ந்து 100% அற்புதமாக தன்னுடைய நடிப்பு திறமை வெளிப்படுத்தியதால் தான் அவரை கலை மேதை என்று சொல்கிறார்கள். ஆகவே யாராக இருந்தாலும் முயற்சி முயற்சி முயற்சி, உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதை பற்றிய சிந்தனை, இந்த மூன்றும் இருந்தால் அந்த மாமனிதன் உலக மனிதனாக உயர முடியும். எந்த மனிதனும் மாமனிதனாக உயர முடியும். நாம் தடம் பார்த்து நடப்பவர்கள்லாம் மனிதர்கள் அல்ல, தடம் பதித்து நடப்பவர்கள் தான் மனிதர்கள். ஆகவே நாம் சாதனையாளர்களை பார்த்து மகிழ்ச்சி அடையலாம், பொறாமைப்படக்கூடாது. நாமும் அது மாதிரி சாதிக்க வேண்டும். நாம் வாதிக்க பிறந்தவர்கள் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள். இத்தனை நிகழ்ச்சிகள் நமக்கு வருகிறது என்று சொன்னால் அதற்கான ஒரு உழைப்பை நாம் கொடுக்க வேண்டும். படிக்கு நின்று தலை குனிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து வாழலாம். ஆகவே எந்நேரமாயினும் முன்னேற முயல வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட வாய்ப்பை 100% பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விடலாம். பாருங்கள், சின்ன குருவிகள் கூட முயற்சி செய்து, சின்ன எறும்புகள் கூட முயற்சி செய்து, சின்ன தேனீக்கள் கூட முயற்சி செய்து, சின்ன சின்ன உயிரினங்கள் கூட முயற்சி செய்து, நாம் ஏங்க முயற்சி செய்யக்கூடாது? 10 முயற்சி தோல்வியடையலாம், 100 முயற்சி தோல்வியடையலாம், 101வது வெற்றி பெறும். நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்ற உறுதியோடு உழைத்தோமையானால் நிச்சயம் உயர்வு பெறலாம் என்ற செய்தியை உணர்த்தக்கூடியது தான் முயற்சி திருவினையாக்கும். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு பழமொழியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக்.
வெல்கம் பேக் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோவோட அடுத்த செக்மெண்ட் ஜும்பா. டான்ஸ் ஃபார்மட்ல இருக்க ஃபிட்னஸ் தான் ஜும்பா. சோ இன்னைக்கு என்ன மாதிரி வொர்க்அவுட் சொல்லி தர போறாங்க அண்ட் என்ன மாதிரி மியூசிக் ப்ளே பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். குட் ஈவினிங் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மஞ்சள் வெயில் மாலை ஜும்பா செக்மெண்ட்ல பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க் அவுட். நிறைய பேருக்கு இந்த ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும், அப்பர் பாடி குறையுது பட் ஆனால் லோவர் பாடி குறையவே மாட்டேங்குதுன்ற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெமெடிக்காக தான் இந்த ஒரு ஜும்பா ஒர்க் அவுட்டில் ஒரு லோவர் பாடி ஒர்க் அவுட்டுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ பேசிக்லி இட் இஸ் ஃபார் யுவர் சைட்ஸ் அண்ட் யுவர் தைஸ். ஸோ லெக்ஸ் எல்லாமே டோன் ஆகிறதுக்கான ஒரு ஒர்க் அவுட் தான். அட் த சேம் டைம் நிறைய பேர் வந்து ஹேண்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃப்ளெஷ், அண்டர் ஆர்ம் ஃப்ளெஷ் ஃப்ளெஷை வந்து லைக் யூனோ க்யூர் பண்ணணும், சீக்கிரமாக குறையணும் அப்படின்றதுக்காக வந்து லைக் ஒர்க் அவுட் கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒர்க் அவுட் தான் இது. ஸோ பாருங்க. ரொம்பவே எனர்ஜியான ஒரு ஜும்பா ஒர்க் அவுட் சொல்லலாம். ரொம்ப லோவர் பாடிக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் ஆறதான் உங்களுக்கு அந்த டயர்ட்னஸை உண்டாக்கும். ஸோ அந்த டயர்ட்னஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட்டே செய்யலைன்றது தான் உண்மையான அர்த்தம். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பெயினாக எடுக்காமல் அதை வந்து ஒரு கெயினாக எடுக்கலாம். ஏன்னா எவ்ரிடே நீங்கள் பண்ண போகிற ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ் தான் உங்களுக்கு உண்டான அந்த ரிசல்ட்டை கொடுக்க போகுது. ஸோ ப்ளீஸ் டூ நாட் மிஸ் த ஜும்பா ஒர்க் அவுட் செஷன். டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வொர்க் அவுட்ல நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நம்ம ஷோவோட லாஸ்ட் செக்மெண்ட் சிரிக்க சிந்திக்க. இந்த செக்மெண்ட்ல
செக்மெண்ட்ல உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம சிந்திக்கவும் வைக்க போறாங்க. சரி வாங்க போய் சிரிக்கலாம் சிந்திக்கலாம். வசந்த் டிவி நேயர்கள் இருக்கும் இனிமேல் மாலை வணக்கங்கள். அதாவது பெரியவங்க சொல்வாங்க, தடைகள் வந்து நம்மை தடுப்பதற்கல்ல, நம் தாண்டும் உயரத்தை அதிகப்படுத்தவே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எவ்வளவு தடை வந்தாலும் அதை மீறி நம்ம அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் வந்துச்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஒரு மாசமா ஆளை காணும், கடைசியாக ஒரு கொலை தான் செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு குற்றவாளியை கொண்டு வந்து கூண்டில் நிறுத்திட்டாங்க. அப்போ அந்த குற்றவாளிக்கு சார்பாக வாதாடுவார் இல்லையா, அந்த வக்கீல் சொன்னார் ஜட்ஜ் அவர்களை பார்த்து, ஐயா நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க, யார் வந்து கொலை செய்யப்பட்டார்னு நினைக்கிறீங்களோ, இறந்தார்னு நினைக்கிறீங்களோ, அவர் இன்னும் அஞ்சே நிமிஷத்தில் பாருங்க அந்த வாசல் வழி வருவார், எல்லாரும் பாருங்கன்னாரு. எப்படி இறந்து வருவோன்னு அனைவருக்கும் ஒரு ஆச்சரியம். அதனால் எல்லாரும் பாருங்க வாசலே பார்த்துருந்தாங்க. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, ஒருத்தரும் வரல. உடனே ஜட்ஜு பொறுமையில் இருந்து, என்னப்பா இது யாரோ வருவார்னு சொன்னியே காணுமே, அப்புறம் எப்படி நம்புறதுன்னாரு. பார்த்தீங்களா, அப்போ அவர் கொலை செய்யப்பட்டாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, நீங்களும் அவர் வருவார்னு சொன்னால் எல்லாருமே நம்புறீங்க, இதை மனசில் வச்சுக்கிட்டு என்னோட கட்சிக்காரரை நீங்கள் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்ல பாயிண்ட் தான் சொல்லி யோசிச்சவர், சரிப்பா லஞ்சு போயிட்டு வந்து தீர்ப்பு சொல்லலான்னு சொல்லி லஞ்சுக்காகலாம் போயிட்டாங்க. திரும்ப வந்ததும் ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, யார் கொலை குற்றம் சாட்டப்பட்டாரோ அவர் தான் குற்றவாளின்னு சொல்லி அவருக்கு தண்டனை வழங்கிட்டாருங்க. அந்த வக்கீலுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி, என்னடா இது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வாதாடியும் ஏன் அவருக்கு தண்டனை கிடச்சிதுன்னு சொல்லி ஜட்ஜை கேட்டார். அப்போ ஜட்ஜு சொன்னார், எப்பா நீயும் வாசலை பார்த்தேன், நானும் வாசலை பார்த்தேன், இங்கே இருக்க மக்களும் வாசல் பார்த்தாங்க, ஆனால் குற்றவாளி கூட்டில் நான் வாசலை பார்க்கவே இல்லையே, அவன் எங்கே வரப்போகிறான், அவன் தான் இறந்துட்டானே, இவனுக்கு ஆல்ரெடி கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவனுக்கு தண்டனை கொடுத்தேன். ஏன்னா சில நேரம் நம்ம வித்தியாசமாக யோசிச்சா அதில் நம்ம மாட்டிக்கவும் செய்வோம், பார்த்தும் செய்யணும் இல்லையா. இப்படி தான் பாருங்க, ஒருத்தர் நேரம் பஸ்ஸில் போகும்போது ஒரு அழகான பொண்ணுங்க, அந்த பொண்ணை பார்த்து கேட்டார், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம், நீங்கள் அடிச்சிருக்கிற செண்டோட வாசம் அப்படி சூப்பராக இருக்குதுங்க, அது என்ன செண்டுன்னு மட்டும் சொன்னிங்கன்னா என் ஒய்ஃபுக்கு நான் வாங்கி கொடுப்பேன், கொஞ்சம் தப்பாக நினைக்காம சொல்கிறீங்களான்னாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, தயவு செஞ்சு நான் அதை சொல்ல மாட்டேன், நீங்களும் உங்கள் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்காதீங்கன்னாங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னங்க இது கேட்டால் சொல்லணும்னு, ஏன் இப்படி சொல்கிறாங்க என்னான்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைங்க நீங்கள் இந்த செண்டை வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்க, ரோட்டில் போகிற கண்ட நாயெல்லாம் இது என்ன செண்டு என்ன செண்டுன்னு வந்து கேட்கும், உங்கள் மனைவிக்கு அது வந்து ஆபத்து தானே, இதுக்கு தேவையில்லாத வேலை விட்டுருங்கன்னாங்க. அப்புறம் தான் ஏன்டா கேட்டோன்னு அவருக்கே தோணுச்சு. இப்படி தான் பாருங்கள், ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்க, ஏங்க இந்த சொர்க்கம் நரகம் இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டாங்க. அது கணவன் சொன்னார், ஓ இருக்கே, உன்னை எப்போ கல்யாணம் பண்ணனோ அப்போ இருந்து நரகத்தை பார்த்துட்ருக்கேன். மனைவிக்கு வந்ததே பாருங்க கோவம், சரி அப்போ சொர்க்கம் அப்படின்னாங்க, சொர்க்கம் இனிமேல் தானே செட் பண்ணணும்னாரு, ஏன்னா அவர் மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆசை. அதே மாதிரி தான் பாருங்கள், எங்கள் வீட்டு பக்கத்தில் பையன் தான், அவன்கிட்ட சொன்னேன், தம்பி சென்னைக்கு வரும்போது முத ஒரே ஒரு கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்ட்டோடு நான் வந்தேன், ஆனால் இன்றைக்கி 5 லட்சம் வச்சுருக்கேன், அதுதான் உழைப்புன்னே. ஆமாண்ணே, 5 லட்சம் கிழிஞ்ச ஜீன்ஸ் பேண்ட் வச்சு என்னண்ணே பண்ணுறீங்கன்னா, ஏன்டா அவன்கிட்ட சொன்னு எனக்கு ஆகிப்போச்சு. இப்படி தான் பாருங்கள், ஒரு ஸ்கூல் எப்போயே ஸ்கூல்னு சொன்னாலே இந்த ஸ்கூல் கரெக்டாக நடக்குதா, அந்த பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க பார்க்க அப்பப்போ கல்வித்துறை அதிகாரிகள் வருவாங்க. அப்படி ஒரு அதிகாரி வந்தாருங்க, அந்த ஸ்கூலு அதுவும் அந்த கிளாஸில் இருக்க பசங்க பயங்கர வாலு, அந்த ஹெட்மாஸ்டர் பயந்துக்கிட்டே அவர் கூப்பிட்டு போனார். போன உடனே சரி, முதல் ஜென்ரல் நாலேஜ் பசங்கள்கிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு, அம்மா தம்பி உன் பேர் என்னன்னு ஒருத்தர் எழுப்பி கேட்டார். என் பேர் பழனி சார் அப்படின்னா, ஆஹா உங்கள் அப்பா பேருனாரு, பழனியப்பா அப்படின்னா, அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு அடுத்தவன் எழுப்பினார். அவன் சொன்னான், என் பேர் மாரி சார்னா. சரி உங்கள் அப்பா பேர் மாரியப்பா. ரைட்டு, பசங்க கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஒருத்தனை எழுப்பினார், கடைசி வாய்ப்பை கொடுத்து பார்ப்போன்னு. அவனை எழுப்பி, தம்பி உன் பேர் என்னன்னு கேட்டார். பிச்சை சார்னா. ஆ ரைட்டு, உங்கள் அப்பா பேர் பிச்சை அப்பான்னா. ரைட்டு, இனிமேல் இவங்ககிட்ட நம்ம மாட்டக்கூடாது, நம்ம உஷாராக கேட்போன்னு. அடுத்து ஒருத்தர் எழுப்பி, தம்பி உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டார். அவன் சொன்னான், ஜான் அப்படின்னா. அப்பா தப்பிச்சும்டா. அம்மா உன் பேர் என்ன அப்படின்னாரு. அடுத்து ஜான்சன் அப்படின்னா. அவ்வளோதான், இவருக்கு என்ன பயங்கர கோபமாயி கடைசி ஒருத்தர் பண்ணி பாரு, கரெக்டாக சொல்லணும், உங்கள் தாத்தா பேர் என்ன அப்படின்னாரு. சார் மணி சார் அப்படின்னா. ஆ கரெக்டாக சொல்லிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் அப்பா பேர் ரமணி சார். சரி அப்போ உன் பேருண்ணா வீரமணி சார்னா. அவரு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். ஏன்னா நான் வாழ்ந்த கலாய்க்க ஆரம்பித்தா சின்ன பயலுக்கு அப்படி கலாய்ப்பாங்க. இதே மாதிரி தான் பாருங்கள், அப்துல் கலாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படி தான் போயிருக்காங்க. போய் வந்து நிறைய அந்த குழந்தைகளெலாம் பேசி, அதுவும் பாருங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கும் பாருங்கள், இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் போய் அங்கே இருக்க குழந்தைங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்படி பேசி முடிச்சுட்டு அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்து, உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சா தாராளமாக கேளுங்க அப்படின்னையும். ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையங்க ஒரு வாண்டு, அவன் நேராக வந்து, அங்கிள் அங்கிள் நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமான்னு இருக்கான். ஆ கேளுப்பா. அதனாலையும் நீங்கள் சலூனுக்கு போய் முடிவெட்டவே மாட்டீங்களான்னு கேட்டான்.
அந்த பிரின்ஸ்பலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன பாருங்கள், ஒரு நாட்டோட ஜனாதிபதி அவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் ஒரு பையன் நீங்கள் சலூன் போய் முடியோட்டே மாட்டீங்கடா, அவ்வளவு தான்டா ஸ்கூலை இழுத்து மூட வேண்டியதான் பதறிட்டார். ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் பாருங்கள், அந்த குழந்தையை கூப்பிட்டு மடியில் தூக்கி உட்கார வச்சு இப்படி தான் கேள்வி கேட்கணும். வெரி குட் க்வெஸ்சன், நல்லா இந்த மாதிரி யாருனாலும் நீ பயப்படாமல் கேள்வி கேளு ஓகேவான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்கள். உன்னோட முடிய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா வயலில் வந்து அந்த அந்த பயிர் பார்த்தீங்கன்னா வளரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பயிர் எல்லாமே நல்லா அப்படியே ஷார்ப்பாக நிமிர்ந்து நிற்கும், அந்த மாதிரி ஓ முடி இருக்கு. ஆனால் ஏன் முடிய பார்த்தா இந்த வயலில் பாருங்க அதே பயிர் வளர்ந்ததுக்கப்புறம் அப்படியே சாஞ்சிரும், அந்த மாதிரி இருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மனுஷன் வந்து அதாவது இளமையில் உயரும் போது அவன் நிமிர்ந்து இருக்கணும், அதே அவன் உயர்ந்ததுக்கப்புறம் முதுமையில் அவன் வந்து பணிவோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் ஓ முடியும் ஏன் முடியும் காட்டுது அப்படின்னா. அதாவது அந்த பையன் கேட்ட கேள்வியை கூட எப்படிதான் என்னை பார்த்து நீ அப்படி கேட்கலான்னு சொல்லாமல் அவனுக்கும் அதில் ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார் பார்த்தீங்களா, அதுதாங்க மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்ங்கிறது. அவரை வந்து நம்ம மறக்கவும் கூடாது. அந்த மாதிரி பெரியவங்களோட வாழ்க்கையை நம்ம பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். என்னங்க நான் சொல்கிறது, இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்த எல்லா செக்மெண்ட்டுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும் நம்புறோம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அண்ட் டில் தென் பை ஃப்ரம் சுபா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்.